இந்த தலாக் விட்ட பிறகு அதுக்கு ஒரு முறை இருக்குது, வேணான்னு முடிவெடுக்கிறோம். வேணான்னு முடிவெடுக்கிறதா இருந்தால் ஒரு பெண் வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது அவள் தான் அதிகமா பாதிக்கப்படுறான். ஆம்பளைக்கு பாதிப்பு கம்மி தான், பாதிப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். பெண்ணுக்கு தான் என்ன இருக்கிறது, பாதிப்பு இருக்குது. இப்ப ஆம்பளை வந்து டைவர்ஸ் பண்றான்னு வைங்க, நாளைக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், ஒரு கன்னி பெண்ணே கிடைக்கும், அவனோட சின்ன வயசு பொண்ணே என்ன செய்யும், அவனுக்கு கிடைக்கும். ஏன், பெண்கள் வந்து நம்பர் அதிகமா இருக்கிறார்கள், அவங்க வந்து ஆண்களை விட என்ன இருக்கிறாங்க, பெண்கள் வந்து தாராளமா கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறாங்க என்பது ஒரு காரணம். அது போக உடல் ரீதியா ஒரு கல்யாணம் பண்ணதுனால இவனுக்கு என்ன வரல, பெருசா ஒரு பாதிப்பு, மைனர் மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் நாலு பிள்ளைக்கு அப்பனா இருந்தாலும் மைனர் மாதிரி தான் இருப்பான். ஒரு பிள்ளைக்கு ஆத்தாவா இருந்தா மைனர் மாதிரி இருக்க முடியுமா, இருக்க முடியாது. ஒரு புள்ள பெற்றுட்டான பொம்பளைக்கு என்னது, அவ்வளவுதான். ஒரு கோடி, கோடினா புது துணியை சொல்லுவாங்க எங்க ஊர்ல பழமொழி, கோடி ஒரு வெள்ளையோட சரி, குமரி ஒரு பிள்ளையோட சரிமாங்க. கோடினா புது துணி, புது துணிய சலவை வெள்ளனா சலவைக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒரு சலவைக்கு போச்சுன்னா அப்புறம் புது துணி சொல்ல முடியுமா, புது சட்டை தான், சோப் போட்டு துவைச்சுன்னா அப்புறம் புது சட்டை, அப்புறம் புது சொல்ல முடியாது. அந்த மாதிரி குமரியா இருக்கிற ஒரு பிள்ளை பார்த்தா முடிஞ்சு போச்சுக்காத. அது வந்து சொல்றது பழமொழியா இருந்தாலே அப்படி இருக்கிறது. அப்ப தலாக்குங்கிற ஒரு நிலை வரும் பொழுது பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் இஸ்லாம் இதை ஏன் சொல்லுவது தெரியுமா, அதை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த தலாக்குங்கிற ஒண்ணு இல்லை என்று சொன்னா பிடிக்காத கணவன் ஆயிட்டான், பிடிக்கலண்டு ஆயிப்போச்சு. பிடிக்கலண்டு ஆகும்போது நீ வந்து பிரியறதுக்கான வழியை உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா என்னவாக, ஆகா பிடிக்கவும் இல்லை பிரியவும் கூடாதுங்கிறாங்க, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைங்கிறாங்க, அப்ப நம்ம வந்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு வர்றானா இல்லையா, இன்னைக்கு டீயை வச்சு கொளுத்துறானா இல்லையா. எத்தனை பேப்பர்ல நீங்க படிக்கிறீங்க, ஸ்டவ் வெடித்து இளம்பன்ஸ் ஆகும்னு பேப்பர்ல வருத, அதெல்லாம் ஏன் என்னத்தினால இந்த செய்தி வருது, நெசம ஸ்டவ் தான் வெடிக்குதா, ஸ்டவ் எல்லாம் வெடிக்கிறது கிடையாது, அது இளம்பண்ணுக்கு தான் வெடிக்குமா கரெக்டா பார்த்து. 65 வயசு ஏன் வெடிக்க மாட்டேங்குது, கிளவிக்கு ஏன் வெடிக்குமா, அவளுக்கு தான் வெடிக்க வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா அது கிடையாது அவளுக்கு. அதுலயும் ஸ்டவ் எல்லாம் வெடிக்கிற ஸ்டவ் இப்போ போடுறான் வழங்குதா, வெட்டிதான் மொத்த பில்டிங் தான் போக மாட்டேன், தனியாவும் போக மாட்டா, மண்ணனை ஊற்றி கொளுத்தி விட்டு பண்ணி செய்யறாங்க, ஸ்டவ் எடுத்து சாவுங்கிறாங்க. இப்ப என்ன இஸ்லாம் பாக்குதுன்னு கேட்டா தலாக்குனால பெண்களுக்கு பாதிப்பு தான். இவனுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்து இவளோட என்னால் ஒட்டையலாதுங்கிற அளவுக்கு ஒரு விருப்பு ஒருத்தனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அவங்கள கொண்டு சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா என்ன அடுத்து செய்வான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், உலகத்தில் என்ன இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால், மனைவிமார்களை கணவனும் கணவனுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கொலை செய்வது நடக்கிறது. இது நாடாளுமன்றத்திலே அறிக்கையாக தாக்கல் செய்யப்படுகிறது. பார்லிமெண்ட்லயே இந்த மாதிரி வந்து தீப்பிடித்து சாவுறாங்கல்ல வீடுகள்ல, இது மாதிரியான கேசுகள்ல வந்து கணவன் குடும்பத்தாரால் தான் நடக்கிறது, அதிகமாக நடக்கிறது. முஸ்லீம் குடும்பங்கள் அப்படி நடக்கிறது இல்லையே, பிடிக்கலன்னு உசுரோட விட்டுறோம்ல, பிடிக்கலன்னு வரும் பொழுது உசுரோட வாச்சு நீ இருந்துக்கேன்னு அங்க இருந்து பிடிக்கலன்னு காலி பண்ணுவீங்க, சேர்ந்து ஆவணுங்கிறாங்க, பிரியறதுக்கு வழி இல்லைங்கிறாங்க, இது வந்து கல்யாணம் கணவன் புள்ளானாலும் ஒரு சேர்ந்து அது பிரிக்க இல்லாத பந்தம்ங்கிறாங்க, அப்ப நம்ம எப்படி வேற ஒரு கல்யாணம் பண்றது, ரெண்டு பேரும் எப்படி நம்ம சுமக்கிறது, நம்ம காலி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லையில, தொந்தரவு இருக்காதுல என்கிற அளவுக்கு அவன் வந்து அதை பொண்டாட்டி கொலை பண்றான். நீங்க என்ன பாக்கணும், இஸ்லாம் வந்து ஏன் பெண்கள் சில பேர் நினைக்கலாம் அதே அந்த தலாக்க வந்து அப்படின்னு நினைக்கலாம், நீங்க இவனுக்கு தான் இவ்வளவு சான்ஸ் கொடுத்து உங்க நஞ்சு மாதிரி வெறுக்கிறாங்க போது மறையத்துக்கு அவங்கிறேன், அவனோட என்ன பண்ண போறிய, அப்படி அதை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த டைவர்ஸ் வந்து நமக்கு உயிருக்கு பாதுகாப்பா இருக்கிறது. சில சிரமங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், கையா தலையாண்டு வரும்போது என்ன செய்யணும், கையை வேண்டாம் எடுத்துட்டு போடாங்கிற மாதிரி உள்ளதுதான், தலை எடுக்கிறதா கை எடுக்கிறான்னு வருது. அப்ப பெரிய கேடுல இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு சின்ன கேடு அல்ல என்ன செய்யறாங்க, இது கேடுதான், தலாக்குனால பாதிப்பு தான், எந்த டவுட்டும் கிடையாது, ஆனால் அதை வேணாண்டு வச்சோம் என்று அப்படி ஒண்ணு இல்லை என்று சொன்னால் அதை விட பெரிய விளைவு ஏற்பட்டுவிடும். அல்லது என்ன செய்யும், சில பேர் கொலையெல்லாம் பண்ண மாட்டான், அந்த அளவுக்கு மனசு வராதவன் இருப்பான், அவன் என்ன செய்வான்னு கேட்டா தலாக்கும் விடக்கூடாதுங்கிறாங்க, விவாகரத்தும் இல்லைங்கிறாங்க, இவளை வாழவும் முடியல இவளோட, இவளுக்கு நமக்கு ஒத்த வரமாட்டேங்குது, அப்ப என்ன செய்வான், நீ பேரு கீரி என்ன செய்யறனு பாப்போம் அப்படின்னு வேற ஒரு பக்கமே என்ன செய்வான், ஒரு சின்ன விட வச்சுக்குவான், பேருக்கு பொண்டாட்டியா இருக்கணுமே, பிடிக்கலன்னு ஆயிருச்சுல, பிடிக்கலன்னு ஆயிருக்கும் பொழுது அவள் தனக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாமல் ஒரு கடிவாளத்தின் கீழே கொண்டு வைக்கிறது ஏற்படுமே தவிர அவளுக்கு என்ன நன்மை, இவன் தனக்கு தேவையான விஷயங்கள் இன்னொரு கல்யாணத்தின் மூலமாகவோ அல்லது வேறமான ஹராமான வழிகளில் என்ன செய்வான், ஏதாவது ஒரு வழியை பார்த்து கொண்டு போயிருவான், பேருக்கோ பொண்டாட்டியா இருப்பாளே தவிர அவளை வந்து கொடுமைப்படுத்துவான், சித்திரவதனமா குத்தி குத்தி காட்டுவான், அவளோட சந்தோஷமா இருக்க மாட்டான். அப்ப என்னதுக்கு இந்த புருஷங்கிற ஒன்னு கொலை பண்ணுவான்,
இல்லாட்டி புடிக்கல நஞ்சு மாதிரி வெறுக்கிற அளவுக்கு ஆயிட்டான்னு சொன்னா அடுத்த நிலை என்ன செய்வான், நீ பாட்டு கிரி என்ன செஞ்சாங்க பாப்போம் சொல்லிட்டு என்ன செய்வான், பேருக்கு பொண்டாட்டியை வைத்துக் கொண்டு அடிக்கிறது சித்திரவதை பண்றது என்ன ஒன்றாலும் செய்யறது இப்படி எல்லாம் நடந்து கொண்டு அவனுடைய சுகத்துக்கு வேற ஒரு பக்கம் போயிருவான். இந்த பெண் ஒரு வாழ்க்கை கொள்ள முடியாத அப்படி நடக்குமா இல்லையா, ஒன்னு கொலை செய்வான். அவ்வளவு கொடூரமானவன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா இந்த ரெண்டாவது ஒண்ணு செய்வானா இல்லையா. அல்லது நம்ம நாட்டில எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு விவாகரத்து வேணும்னு சொன்னா கோர்ட்டுக்கு போக சொல்றாங்க. முஸ்லீமுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல, நமக்குள்ள ரெண்டு சாட்சி வச்சு ஈஸியா முடிச்சிருச்சு, கோர்ட்ல போய் தான் விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனா என்னவாகும், போனவன் விவாகரத்து கொடுத்துருவானா, கொடுக்க மாட்டான், அந்த கேஸ வேணும்டே இழுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சேரனு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க வேணும்னு தாமதப்படுத்தினால் சேர்ந்து கொள்வார்கள். அவனே நஞ்சி மாதிரி எல்லாம் வெறுத்து போன நினைக்கிறான், கோர்ட்டுக்கா போனா அந்த கேஸ 10 வருஷம் இழுப்பானு. ஆனா விவாகரத்து வேணும்னு போனா என்ன செய்யறான், 10 வருஷத்துக்கு வாயிலாக்கு மேல வாயிலா போட்டு அந்த கேஸ் ஜட்ஜி மாறி இருப்பாரு, வக்கீல் பாரு, பல மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யும், அங்க கவுன்சிலிங் வச்சு பல மட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்து கிடந்து விவாகரத்து பெரிய பெரிய பணக்கார நடிகர்கள் காசை கொடுத்து பெரிய பெரிய சீனியர் லாயர் எல்லாம் பிடிக்கிறான், அவனுக்கு 3 வருஷம் 4 வருஷம் அது நடக்குது. நம்மள மாதிரி ஏப்ப சாப்பிடலாம் என்ன வருது. அப்ப விவாகரத்தை வந்து இவ்வளவு கஷ்டமாக்கி வச்சு அவன் என்ன பண்ணுவான், ஆஹா என்னடா சரி, அப்ப விவாகரத்து கூட ஈஸியா கிடைக்கிறது என்ன பண்ணுவான், அதுக்கு தகுந்த மாதிரி காரணத்தை சொன்னா தான் நீதிபதி என்ன செய்வான், ஒத்துக்குருவான். என்ன காரணம் சொல்றது, பொம்பளை வேணாங்கிறதுக்கு எந்த காரணம் சொன்னா கோர்ட்ல ஒத்துக்குருவான், அந்த காரணம் சொல்லிவிடுவாங்க. எந்த காரணம் சொல்றது, பொம்பளை மேல ஒழுக்கம், ஏன் இவ வேணாங்கிறன்னு சொன்னா இவ சரியில்லை, இவ வந்து கெட்ட நடத்த உள்ளவன்னு ஒரு போட போட்டு விட்டுருவான். அதுக்கு ரெண்டு பேரும் 50 ரூபா கொடுத்தா சாட்சி சொல்ற காலத்து இருக்கிறான், ஆமாங்க நான் தாங்க பார்த்தேன், அவ்வளவுதான சாட்சி தானே வேணும், ரெண்டு பேருக்கு 100 ரூபாய் கொடுத்து கோர்ட்ல ஏறி ஆமா நான் பார்த்தேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு போறான். வாசகத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுத்து சொல்லி சொல்லிட்டு போறோம். அப்ப என்ன வாங்குறான், இந்த விவாகரத்தை வாங்குறதுக்காக வேண்டி பெண்ணுடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு பழியை போட்டுவிட்டு அந்த விவாகரத்தை வாங்கணும். இப்படி நடக்கும். இஸ்லாம் என்ன பண்ணுது, இவனுக்கு விவாகரத்தை எப்படி ஆக்கியிருக்கு கேட்டா, இவன் கோலையும் பண்ணிடக்கூடாது, பொண்ண அவள் பேருக்கு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கொடுமையும் படுத்திடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அவதூற சொல்லி வேணாட்டி வேணாண்டுமே தவிர ஒழுக்கம் கட்ட வேண்டும். ஒரு பேர சுமத்து வெளியே அனுப்புனா 5 வருஷம் கழிச்சு இந்த தலாக்கம் வாங்கி அவளுக்கு என்ன திரும்பிக்கிறான், 5 வருஷம் கழிச்சு தலாக்கு கொடுக்கணும், அவள் அதுக்கப்புறம் என்ன பேர்ல வெளியே வருவா, அவன் ஒழுக்கம் இல்லைன்னு பண்ண புருஷன் வேணான்ட்டான், ஊர் புறா என்ன பேச்சா இருக்கு, அடுத்து ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் அம்மாடி அங்க போயிடாதே, அவன் ஏற்கனவே நடந்தது சரியில்லை, அவன் நல்லவளை தான் இருப்பா. இவன் தலாக்கு வாங்குறதுக்காக வேண்டி என்ன செய்வான் கேட்டா பொய்யான ரெக்கார்டை உண்டாக்கி நீதிபதி அல்ல மனசில் உள்ளதை அறிய முடியும். அவன் இருக்க ரெண்டு பேரும் சாட்சி சொன்னா ஆமா சரி தீர்ப்பு அளிச்சுட்டு போயிருவான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு. இப்ப இந்த நாட்டில் வேற வேற சமுதாயத்து பெண்கள் இந்த 3ல் 1 அனுபவிக்கிறார்கள், 1 கொல்லப்படுகிறார்கள், இங்கே அது இல்லை. இன்னொன்னு வந்து பேருக்கு பொண்டாட்டியை வைத்துக் கொண்டு பப்பாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணை வந்து அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பது இல்லை. அந்த மாதிரி தன்மைகள் ஜமா தலையிட்டு பெரிய பிரச்சனை ஆகிக்கிறோம், அந்த மாதிரி இங்க கிடையாது. அல்லது என்ன நடக்கும், இந்த 3வது சொன்ன மாதிரி ஒரு பழி அபாண்டத்தை தூக்கி போட்டு பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடுவார்கள், அதுவும் இங்க இல்ல. இதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கக்கூடியது தலாக்குனால கஷ்டம் இருக்கிறது, அதை விட பெரிய கஷ்டம் வரக்கூடாத கஷ்டம் தான் அதை சந்தேகமே இல்ல பொண்ணு வாழ முடியும். அப்ப இது விளங்கி கொள்ளணும், பெண்களும் இதை புரிந்து கொள்ளணும். இஸ்லாத்துல சில பெண் உரிமை நம்ம ஆளுக்கு சில விளங்காத விளங்காத ஆளுக்களை கிளப்பி விட்டுவிட்டு அவர் பெரிய ஒரு ஆர்வம் கிடையாது மூளையும் கிடையாது அவங்க மாதிரி குரான்ல ஆய்வு பண்ண எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்மள உள்ள இந்த படிச்ச மெத்த படிச்ச சில இருக்கு பாருங்களேன், அவங்க வந்துகிட்டு எங்களுக்கு இந்த தலாக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை, இந்த தசிலிமான சீடு மாதிரி இப்ப கிளம்புது சில ஆளுக்கு இந்த மாதிரி கிளம்பிட்டு என்ன பண்றது, அவங்க பெண் உரிமைக்கு குரல் கொடுக்கறோங்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, ஒருத்தர் செத்து தொலைகிறார்கள் பொம்பளை அதுக்கு என்னடா வழி, அதை தடுக்க வழி சொல்லுங்கடா, ஸ்டவ் அடித்து சாவுறாங்களே அதை நிறுத்துறதுக்கு என்னடா நீங்க சட்டம் போட முடியும், உங்களால வீட்டுல வச்சு கொழு தெரியுமோ, ரெண்டு போலீஸ்காரன் நிப்பாட்ட முடியுமா குடும்பத்துக்கு விடுமோ, ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு பொம்பளைக்கு ரெண்டு போலீஸா பாதுகாப்பு நிப்பாட்ட முடியும், நடந்துகிட்டே இருக்குது என்ன செய்ய போறீங்க உங்க சட்டத்தை கொண்டு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ளாம எவ்வளவு அல்லாவுடைய மார்க்கும் அது அறிவுபூர்வமா இருக்கிறது. இதுக்கு நீ இதுக்கு மேலான ஒரு சட்டம் உலகத்துல இல்ல, இதுக்கு நிகரான சட்டம் உலகத்துல இல்ல. அதனால பெண்களுக்கு வந்து கொடுமை என்று சொல்வது அவளும் பொய், பெரிய கொடுமையில தப்பிப்பதற்காக வேண்டி வழங்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கொடுமை தான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2ல் 1 நடந்தே தீரும், இது இல்லைன்னா அதான் நடக்கும். இது இல்லை என்று சொன்னால் இந்த சின்ன கஷ்டம் வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் அடுத்து நடக்கும் பெரிய கஷ்டம் உங்களுக்கு நடந்துவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தரப்பட்டிருக்கிறது.